ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் மை வே. இந்த வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் அரை கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மேஷர் வச்சு லம்ஸ் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூட அரை கப் பிரெட் க்ரம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், தேவையான அளவு உப்பு, 1 to 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் ரெண்டுமே ஆப்ஷனல் தான், அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிஃப் டோ வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 to 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சீஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மொசரெல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கிழங்கு எடுத்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதை லேஸாக ஃப்ளாட்டன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சீஸை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்குலையும் நம்ம பால்ஸ் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் நான் உருண்டை பிடிச்சாச்சு. இதை நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு சீஸ் பால்ஸை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம சீஸ் பால்ஸை சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சீஸ் பால் உடஞ்சி சீஸ் வெளியில் மெல்ட் ஆகி வந்துடும். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீஸ் பால்ஸ் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இதை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அண்ட் உள்ளே இருக்கிற சீஸ் கூட நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.